வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். நிறைய பேருக்கு ஏன் நமக்கு கர்ப்பம் தள்ளி போகுது, ஏன் மாதம் மாதம் நமக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருந்தாலும் நமக்கு வந்து பீரியட் வந்து ஆகிடுது, ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏமாற்றமாக இருக்கே அப்படிங்கிற கவலையை வந்து இருக்கும். முக்கியமாக நம்ம தெரியாமல் சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் தான் அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன கரு நம்ம உடலில் நம்ம கருப்பையில் உருவாகுது அப்படின்னும் பொழுது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அதுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னால்தான் அது வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும். ஒருவேளை நம்ம சாப்பிட்ற பொருள் ஏதாச்சும் நம்மளுடைய கருவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னா இயர்லி ஸ்டேஜ்லேயே ரொம்ப குட்டியாக இருக்கும் கரு, ரொம்ப குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால டக்கு நமக்கு வந்து கலைஞ்சிரும். கரு உருவானது தெரியாமலேயே நமக்கு வந்து மாதம் மாதம் வந்து பீரியட் வந்து ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ என்னென்ன பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, திருமணம் ஆனதற்கு பிறகும் சரி, சில வகையான உணவுகள் ஆரோக்கியமற்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக வந்து அந்த உணவுகளை வந்து எடுத்துப்போம். அதன் காரணமாகத்தான் இப்போ நமக்கு ஹார்மோனில் ப்ராப்ளம் ஏற்பட்டு நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். பீட்ஸா பர்கர் மட்டும் கிடையாது, ஏன்னா எல்லாருமே வந்து பீட்ஸா பர்கர் வந்து தினமும் சாப்பிட போகிறதில்லை. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இல்லை, நான் அதற்கு இது வரைக்கும் அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது, ஆனால் எனக்கு கூட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்னாலே நம்ம மைண்டில் வர்றது பீட்ஸா பர்கர் மட்டும்தான். ஆனால் அது மட்டும் ஜங்க் ஃபுட் கிடையாது. ஈஸ்ட்டு சேர்த்து செய்யப்படுகின்ற எல்லா பொருளுமே ஜங்க் ஃபுட்டில் தான் சேரும். சுகரு, ஆயில் அதிகமாக சேர்த்து செய்யக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களுமே ஜங்க் ஃபுட்டில் தான் சேரும். முக்கியமாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது பேக்கரியில் தயார் செய்யக்கூடிய ப்ரெட்டு, பன்னு, கேக்கு, டோனட் இதெல்லாம் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இது எல்லாத்துலேயுமே வந்து ஈஸ்ட் சேர்ப்பாங்க. அதே போல் பேக்கரியில் நமக்கு கிடைக்கக்கூடிய 80% கூட இல்லை, 99% பொருட்கள் நமக்கு ஆரோக்கியமற்றது தான். அது ஒரு எக் பஃப்பாக இருக்கட்டும், சிக்கன் பஃப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இல்லை எண்ணெயில் பொறித்த எந்த விதமான பொருட்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பேக்கரி சைட் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லை எனக்கு வந்து கிராவிங்ஸ் அடக்க முடியாது அப்படின்னும் பொழுது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அளவாக எடுத்துக்கோங்க, எப்பயாவது ஒரு முறை எடுத்துக்கோங்க, ரெகுலராக எடுத்துக்காதீங்க. இரண்டாவது முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா, அசைவ உணவாக இருந்தாலும் சரி, சைவ உணவாக இருந்தாலும் சரி, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா அதில் இருந்து, அதாவது இப்போ இருக்க எல்லா உணவுப் பொருட்களுமே நம்மளுக்கு வந்து பூச்சி மருந்து, ஸ்டீராய்டு வந்து நம்மளால் தடுக்க முடியாத ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம அதை நல்லா சமைச்சு சாப்பிடும்பொழுது அந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் அதிலிருந்து போயிடும். அதே போல் ஸ்டீராய்டு சேர்த்துருந்தாங்கனாலும் அதுவும் வந்து அதிலேருந்து போயிடுது. ஸோ நம்ம வந்து அரைவேக்காடாக சாப்பிடும்போது நிறைய பேருக்கு எக்கு வந்து ஹாஃப் பாயில் சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் பாயில்லையோ அல்லது சரியாக கழுவாத பச்சை காய்கறிகளையோ நீங்கள் வந்து அப்படியே ராவாக எடுத்துக்கும் பொழுது, இப்போ காய்கறி எடுத்துக்கிறீங்க, அதுவும் முக்கியமாக வந்து கோஸ் காலிஃப்ளவர்லாம் பச்சையாக எடுத்துக்கிறீங்க, ப்ரொக்கோலிலாம் பச்சையாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இதிலெல்லாம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களோட கருவை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சாலட்ஸ் எடுத்துக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறத தவிர்த்து நல்லா நீங்கள் சமைச்சே சாப்பிடுங்க. இல்லை நம்ம வந்து பயிர் வகைகள் அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிவிடுங்க, நல்லா கையால் பிசைஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஊற வச்சு அப்புறமா முளை கட்டி அப்புறமா சாப்பிடுங்க. இல்லை சாலட்ஸும் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது மேலே இருக்க தோலையாச்சும் சீவிடுங்க. இப்போ கேரட் இருக்குது அப்படின்னா அந்த கேரட் மேலே இருக்க தோலை நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட்டுக்கோங்க. சைவ உணவு கூட பரவாயில்ல, அசைவ உணவு எக்காரணத்திற்கொண்டும் அரை வேக்காடாக ஆஃப் பாயில் நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டில் நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் முக்கால்வாசி நம்ம வந்து வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த சிக்கன் வந்து சரியாக வேகாமல் இருந்திருக்கலாம். நிறைய நம்ம இப்போ நியூஸ்லலாம் கூட பார்க்குறோம் இல்லையா, அந்த ஷவர்மால எத்தனை பேர் வந்து இறந்து போகிறாங்க. அப்போ அதில் வந்து எந்த அளவுக்கு நுண்கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நல்ல பெரிய மனிதர்களோட உயிரே வந்து அந்த ஷவர்மா அந்த மாதிரி வெளியே சாப்பிட்டு அவங்களோட உயிரே போகுது அப்படின்னும் பொழுது நம்ம வயிற்றில் உருவாக சின்ன கரு கண்டிப்பாக அதுக்கு டேமேஜ் ஏற்படும், அதுக்கு பாதிப்பு வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் தொடவே கூடாத ஒரு பொருள் என்னென்னா, நல்ல கார்போஹைட்ரேட் நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய, சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள். வெளிநாட்டு குளிர்பான வகைகளாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு குளிர்பான வகைகளாக இருந்தாலும் சரி, நிறைய வந்து கேஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, ஆனால் கண்டிப்பாக இந்த
குளிர்பான வகைகளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இளநீர் குடிச்சுக்கோங்க, மோர் குடிச்சுக்கோங்க, எவ்வளவோ நம் நாட்டு பானங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து குடிச்சுக்கோங்க. ஆனால் இந்த வெளிநாட்டு குளிர்பான வகைகள், பாட்டிலில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் நீங்கள் தயவு செஞ்சு குடிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு, குறிப்பாக கேஸ் அதிகமாக இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கருவில் பாதிப்பு ஏற்பட்டு 3 மாத கருவையே வந்து கலைக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து கார்பனேட் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், கெமிக்கல்ஸும் வந்து அதில் அதிகமாக இருக்கும். நிறைய கூல்ட்ரிங்க்ஸில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்து தான் தயார் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிற எந்த ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்ம கருவிற்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் நீங்கள் குடிக்காதீங்க. அடுத்தது வந்து ரொம்ப சுகர் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கும். நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு எப்போவுமே வந்து சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிட்றத நீங்கள் ரெடியூஸ் பண்ணி ஆகணும், மொத்தமாக அவாய்ட் பண்ணி ஆகணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆச்சு பண்ணுங்கள். அக்கா, நான் லவ் பண்ணும்போதுலேருந்தே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெய்லி சாக்லேட் வாங்கி கொடுக்கறத வழக்கமாக வச்சுட்டாரு. நான் டெய்லி டார்க் சாக்லேட் சாப்பிடுவேன், இதனால் ப்ரெக்னென்சிக்கு பாதிப்பு வருமானு கூட ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு கேர்ள்ஸுக்கும் அந்த ஸ்வீட்ஸுக்கும் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனால் இப்போ ப்ரெக்னென்சிக்கு நம்ம ட்ரை பண்ணும்பொழுது நமக்கு குழந்தை முக்கியம் இல்லையா. கொஞ்ச நாளைக்கு குழந்தை நின்று நல்லபடியாக பிறந்துடுச்சு அப்படின்னா நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் குழந்தை நிற்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்வீட்ஸ் நிறைய எடுக்க எடுக்க ஹார்மோன்களில் ப்ராப்ளம் ஏற்படும், நமக்கு ஓவுலேஷன் ஆகிறது பிரச்சனை வரும், பிசிஓடி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கூட பிசிஓடி வரும். முக்கியமாக ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ்லாம் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா கூட கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய, நம்ம ஊரில் ரெடி பண்ணக்கூடிய அதிரசம் இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் எடுக்கும்போது எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனால் பேக்கரியில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸோ அல்லது சாக்லேட்ஸோ நிறைய எடுத்துக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக பாதிப்பு வந்து வரும். அடுத்தது நம்ம அவாய்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காஃபி டீ குடிக்கிறது. இப்போ காலையில் ஒரு வேளை ஈவினிங் ஒரு வேளை குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு மேலே நீங்கள் எடுக்கும்பொழுது நிச்சயமாக கஃபைன் நம்மளோட கருவை பாதிக்கும். க்ரீன் டீ, லெமன் டீ, நார்மல் டீ, காஃபி எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 கப்புக்கு மேலே எடுக்காதீங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னு தவிர்க்கிறதுக்கு. ஆனால் முக்கியமான 4 விஷயங்கள்னால் அது இது மட்டும்தான். இதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து அசைவ உணவுகளில் ஈரல் எடுத்துக்கோங்க, நிறைய மீன்கள் சாப்பிடுங்க, அதில் முக்கியமாக வந்து மத்தி மீன்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். இந்த மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் தோழி. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.